वेलकम टू कृष्णवास किचन। பால் குழக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து நார்மல் நம்மளுடைய குழக்கட்டை மாவு இடியப்ப மாவுக்கு பதப்படுத்தி வச்சுருப்போம் இல்லையா, அதுலேருந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். வெள்ளத்தை கரைச்சி பாகா கரைச்சி எடுத்திருக்கேன். இதுக்கு பதமெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் 1 to 1.5 கப் போல் வெள்ளை கரைச்சி எடுத்துக்கேன். இது வந்து அவங்களுடைய விருப்பம் தான், இனிப்பை கூட்டி குறைச்சி அவங்கவுங்க ஆட் பண்ணிக்கலாம். 1 teaspoon அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், இது ஆப்ஷன் தான், இது வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 pinch சால்ட், 1/2 கப் போல் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன், இன்னொரு 1/2 கப் தனியாக துருவி எடுத்திருக்கேன். இது எண்டில் ஆட் பண்ண போகிறேன், இது மாவோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சேர்த்துக்க போகிறேன். 1 pinch ஏலக்காய் பொடி, 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் செகண்ட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் ஃபஸ்ட்டு மில்கை நான் எடுத்து வச்சுருக்கேன். நாம் முதல்ல கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். ஸோ ஒரு பெரிய பவுலில் இந்த 1 கப் மாவை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூட 1 teaspoon அளவுக்கு சுகர், ஒரே 1 pinch சால்ட், 1/2 கப் போல தேங்காய் போட்டுக்கிறேன். மாவோட பிசைஞ்சு அது வேகும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 teaspoon அளவுக்கு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன், ஏன்னா இதை கடைசியாக கரைச்சி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொழுக்கட்டைக்கு மாவு பிசையத்துக்கு தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அந்த மாவை பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எடுத்துட்டு நல்லா பிசைகிற பதம் வந்த பிறகு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க தண்ணி விடுறத. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ இந்த பதத்தில் நான் வந்து பிசைஞ்சு உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதுலேருந்து கொஞ்சம் போல் நம்ம மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டுற பதம் வரணும். கையில் லேசாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு நீங்கள் உருட்டினீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும். ஸோ இந்த சைஸில் நம்ம எல்லா பால்ஸையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய பவுலில் 1 கப் நார்மல் பால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது பால் கொழுக்கட்டுன்றதுனால முழுக்க முழுக்க பாலில் வெந்தால் தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும், ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் நான் இந்த நார்மல் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது 1/2 கப். அப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச தேங்காய் பால் 1/2 கப். இந்த பால் நல்லா கொதி வரட்டும். கொதி வரும்போது நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம விட்ட பால் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பால் கொதிக்கும் போது உருட்டி வச்ச இந்த உருண்டைகளை இதில் சேர்த்துடலாம். பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க, மாவு அப்படியே கரைஞ்சிரும். அதனால் நல்லா கொதி வரும்போது போடுங்க. மொத்தமாக அப்படியே போடாமல் ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று இதுவாகாமல் இருக்கும். இப்போ எல்லா உருண்டையும் இதில் சேர்த்துட்டோம். இதை கரண்டி வச்சு கிண்டாமல் அதை அப்படியே விட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இது தானாக மேலே வரும். இப்போ நான் லெட் போட்டு 1-15 minutes நல்லா வேகட்டும். இப்போது 3/4 நல்லா பாயில் ஆகிருக்கு. இது நல்லா கொதிச்சுட்டு இருக்க டைமில் நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சோம் இல்லையா கரைச்சி வச்சுக்கிறதுக்கு, அதை எடுத்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு செமித்தி கன்சிஸ்டன்சிக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். சிம்மில் வச்சுருங்க. இப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இன்னொரு 5 minutes அப்புறமா திரும்பி பார்க்கலாம். கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு. அந்த கன்சிஸ்டன்சியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் போல் தேங்காய் சேர்த்துக்கிறேன், துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிண்டி விட்டுடலாம். அப்புறமா ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் இருக்கு இல்லையா, இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதனால் 1 or 2 minutes நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். எல்லாம் கலந்து கரெக்டாக வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் ஆறி நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இந்த வெள்ளைப்பாகு ஆட் பண்ணிக்கிறேன். இதை சூடோடு ஆட் பண்ணாதீங்க, திரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் ஆறின பிறகு இதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது அவங்கவுங்களுடைய விருப்பம் தான். இந்த இனிப்பை வந்து கூட்டி குறைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெள்ளைப்பாகு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருமையான பால் கொழுக்கட்டை ரெடி. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும், ஏன்னா இது ஆறின பிறகு கொஞ்சம் லைட்டாக திக்காகும். அதனால் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ட்ரெடிஷ்னலான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.
Thanks for watching the recipe. Like, share and subscribe the Krishwas Kitchen.